ஜனநாயகத்தோட மிக முக்கியமான தூணாக விளங்கக்கூடிய மக்களவை தேர்தலானது இந்தியா முழுக்க பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரத்தில் பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையில் நிறைய பேரும் இறங்கியிருக்காங்க. இப்போது என்டிஏ கூட்டணி சார்பாக வடசென்னையில் வேட்பாளர் பால் கனகராஜ் இருக்காங்க. அவங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்காண்டி நடிகை நமிதா வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்கலாம். மேம், உங்கள் வேட்பாளர் அவங்கள பற்றி நீங்கள் என்ன மேம் சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? சி, அவர் ஒரு பெரிய லாயர், ஒரு பெரிய அட்வொகேட். அவங்களுக்கு நம்ம ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் பற்றி நிறையா மேட்டர் தெரியும். அண்ட் நம்ம நாட்டில் இப்போது அண்ணாமலைஜி மாதிரி இஃப் எஜுகேட்டட் பீப்புள் இஃப் தே ஸ்டாண்ட் அண்ட் இந்த மாதிரி பதவிக்காக அவருக்கு ஓட் பண்ணுற எல்லா மக்கள், அப்புறம் இன்ஜஸ்டிஸ்க்கு வாய்ப்பு இல்லை, எல்லாருக்கும் நியாயம் வரும். ஸோ ஐ ஹவ் வெரி ஹை ரிகார்ட்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் ஏற்கனவே நம்ம ஏழை மக்களுக்காக கூட எல்லாருக்காக நிறையா உதவி செஞ்சுருக்காரு. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் தான் ஜெயிச்சு போகிறார். இப்போது கேம்பெயினில் இருக்கீங்க, பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? அவங்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? சரி, நான் நிஜமாக சொல்ல எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பாஜக கடைசியாக 9 வருஷத்தில் 10 வருஷத்தில் நாடில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தாச்சு நீங்கள் பாருங்கள். இது முன்னாடி இஃப் யூ கோ அப்ராட், நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு மரியாதை இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை. ஆனால் கடைசியாக 50 வருஷத்தில் 10 வருஷத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை எல்லாம் பார்த்து இப்போ தமிழ்நாடு மக்கள் கூட ரொம்ப இன்டெலிஜென்ட், அவர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு கூட ரொம்ப எனக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் அவர் தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எலெக்ஷன் கேம்பெயின் என்னென்ன பிளேஸுக்கு தமிழ்நாடு போக போகிறீங்க? இப்போ மோடி ஜி வரப்போகிறாரு, அவங்க கூட எலெக்ஷன் கேம்பெயின் இருக்குமா? அவருக்கு அண்ணாமலைஜி அவர் சேர்ந்திருக்கோம், அதுதான் ரொம்ப அதுதான் பெஸ்ட் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பு வரும், நான் கண்டிப்பாக போவேன். அண்ட் இப்போ இது என்னோடய முதல் ஸ்டார்ட் இருக்குது, வேற எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அது அப்புறம் தெரியும். உங்கள் கூட ஒரு கடந்த எலெக்ஷனில் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்த ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, சோ மெனி அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஆக்சுவலி என் பொறுப்பு கிடையாது, டு பி ஆனஸ்ட். அதெல்லாம் எந்த மாதிரி கேள்வி நீங்கள் நம்ம தலைவர் அண்ணாமலைஜிக்கு தான் கேட்கணும், நான் கரெக்ட் கிடையாது இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.